Hello and welcome to NewsClick. Today we'll be talking to Mr. Su Venkatesan, the CPIM candidate from the Madurai Lok Sabha constituency. He is a Sahitya Academy winner in the year 2011 and he is presently the state president of Tamil Nadu Progressive Writers and Artists Association. His continuous fight for the excavation of Keezhadi near Madurai has won him a lot of appreciation. Thank you, sir, for joining us. மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை வழங்கி நீங்கள் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறீர்கள்? மிக முக்கியமாக வந்து மதுரை வந்து ஒரு இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க எத்தனையோ நகரங்களைப் போல் இன்னொரு நகரம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதை தாண்டி இதுக்கு முக்கியத்துவம் இருக்குது. குறிப்பாக இது தமிழ் பண்பாட்டினுடைய தலைநகரம், தமிழ் நாகரிகத்தினுடைய குறியீடு. ஆனால் இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலும் ஒரு வகையில் கைவிடப்பட்ட நகரமாகவே இது இருக்குது. பல ஆண்டுகளாக வந்து ஒரு தூரத்து பார்வையோடு இங்கே வந்து எந்த ஒரு செயல் திட்டங்களும் வந்து உருவாக்கப்படாமலே இருக்குது. கடந்த அதுவும் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக எதுவுமே நடக்கலை மதுரையில். இங்கே வந்து குறிப்பாக வந்து குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படலை. குடிநீர் பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ போன ஆண்டு வந்து முதலமைச்சர் வந்து இங்கே வந்து மூன்றாவது கட்ட குடிநீருக்கு 1200 கோடி ரூபாய் செலவில் ஒரு திட்டம் அப்படின்னு அறிவித்தார். அறிவிச்சிட்டு போனதோடு சரி, இன்றைக்கி வரைக்கும் 1 பைசா அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்படலை. அதே போல் வந்து வேலைவாய்ப்பு, கல்வி போன்ற அடிப்படை பிரச்சனைகள்லாம் வந்து குமிஞ்சு கிடக்கிற ஒரு நகரமாக இருக்குது. எனவே இந்த பிரச்சனைகள்லாம் நான் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று வாக்கு கேட்குறேன். புதிய திட்டங்கள் எதையாவது நீங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கான வாக்குறுதிகள் கொடுத்துட்ருக்கீங்களா சார்? கண்டிப்பாக. மதுரையை வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படின்னு மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நான் வந்து புதிய கோரிக்கையும் வைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ போன முறை வாரணாசியில் மோடி போட்டிட்டார், பல 1000 கோடி வாரணாசிக்கு செலவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் வாரணாசியவோ அல்லது மற்ற இந்தியாவினுடைய பல மாநகரங்களை ஒப்பிடுறப்போ மதுரை வந்து வரலாற்று ரீதியாக 3500 வருஷம் பழமையான ஒரு நகரம். இது குறைஞ்சபட்சம் 2500 வருஷம் பழமையான நகரம். இது இந்த நகரத்தை வந்து ஒரு வரலாற்று பாரம்பரியமான நகரம்னு அறிவிப்பதன் மூலம் வந்து மத்திய அரசினுடைய நிதியும் யுனெஸ்கோ போன்ற அமைப்பினுடைய நிதி வரும். இந்த நகரத்தை பற்றி உலக மக்களுடைய பார்வைக்கு இது கொண்டு செல்லப்படும். இதை மூலமாக சுற்றுலாவும் அது சார்ந்த வணிகமும் அது சார்ந்த மற்ற தொழிலும் வந்து வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே மிக முக்கியமாக அந்த திட்டத்தை நாங்கள் சொல்கிறோம். ரெண்டாவது வந்து மதுரைக்கு மெட்ரோ என்பது நாங்கள் இன்றைக்கி சொல்லியிருந்த மிக முக்கியமானது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் அது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மெட்ரோ ரயில் மதுரைக்கு கொண்டு வருவோம். ஏன்னா மதுரை வந்து குவிந்து கிடக்கிற ஒரு நகரம் அது. எனவே வந்து மிகப்பெரிய இட நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடியில் வந்து திணறுது, மூச்சு திணறுகள் இருக்கிற நகரம் அது. இன்னே மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் மீது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் பல தாக்குதல்களை நடத்திட்டு வருது. இதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கலான்ருக்கீங்க? கண்டிப்பாக. பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக தமிழர்களுடைய தத்துவமும் நாகரீகமும் வரலாறும் பண்பாடும் இருக்குது. எனவே வந்து ஒரு பெரிய இந்த 3 ஆண்டுகளாக குறிப்பாக ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு மாநில அரசை அவர்கள் தங்களது மறைமுகமாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் மீது ஒரு அறிவிக்கப்படாத தாக்குதலை நாள்தோறும் செய்துக்கிட்டே இருக்காங்க. அது ஜல்லிக்கட்டில் துவங்கி பொங்கல் திருவிழாவுடைய விஷயத்திலிருந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எல்லாவற்றையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழகம் தமிழ் மக்கள் வந்து மிக கடுமையாக அதுக்கு எதிர்வினை ஆற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. அது வந்து யாரும் வந்து சளைக்கலை. இந்த தாக்குதலில் யாரும் சளைத்து போகலை, யாரும் சோர்ந்து போகவும் இல்லை. இந்த தேர்தலில் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே வந்து நிச்சயமாக வந்து தமிழ் சமூகத்தினுடைய பன்மைத்தன்மை, தமிழ் சமூகத்தினுடைய ஜனநாயகத்தன்மை, தமிழ் சமூகத்தினுடைய உள்ளார்ந்த ஆற்றல் இருக்குல்ல, அதை வந்து இழக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்றத மக்கள் நிரூபிப்பாங்க சார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கும் மற்ற நீர்நிலைகள் பாதுகாப்பிற்கும் ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களா? கீழடி அகழாய்வை பொறுத்த வரைக்கும் முதல் பிரச்சனை மத்திய அரசு. மத்திய அரசு வந்து 3 வருஷம் நடத்திட்டு அதை வந்து கைவிட்டு விட்டு அகழாய்வுலேருந்து வெளியேறிட்டாங்க. ஆனால் அதே காலத்தில் வந்து குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் வந்து தூங்கப்பட்ட அகழாய்வு வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து அகழாய்வை கைவிட்டது அப்பட்டமான ஒரு அரசியல். ஏன்னா வந்து கீழடி என்பது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாலான ஒரு மிகப்பெரிய சான்று, ஒரு பெரும் நகரம், ஹரப்பா மோகன்ஜோதாரோ போல பெரும் நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் பல மடங்கு, ஏன்னா அந்த மேடே 100 ஏக்கர் பரப்பளவிலான ஒரு மேடு. அதில் 1 ஏக்கர் கூட இன்னும் தோன்றலை, 1% கூட அதில் வந்து ஆய்வு நடக்கலை. எனவே அகழாய்வை முடிக்கிறது, அதிலிருந்து வெளிவருகிற உண்மை அவர்களுக்கு மிகவும் கசப்பான உண்மையாக இருக்கிறது. எனவே அந்த உண்மையை மூடி மறைக்கிறார்கள். ஒன்று, மாநில அரசு ஒரு பெரிய குரலை கொடுத்து அழுத்தத்தை கொடுத்த பிறகு நீதிமன்றம் தலையிட்ட பிறகு இப்போ மாநில அரசு தன் வந்து இப்போ அகழாய்வை துவக்கியிருக்கிறாங்க. ஒன்று வந்து அந்தளவுக்கு தான் மாநில அரசுடைய வேலை இருக்குது. இன்னும் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்ற வலியுறுத்திகிட்டு இருக்கோம்.
மத்திய அரசும் செய்யணும், அகலாய்வை வந்து நடத்தணும், அகலாய்வை நடத்தி அதனுடைய தொடர்ச்சியாக அவங்களை அகலாய் நடத்தி அதனுடைய விஷயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் வந்து மதுரை வந்து அவ்வளவு குளங்களும் கண்மாய்களும் இருக்கிற ஒரு நகரங்க. அதை வந்து எல்லா வகையிலையும் அழித்து நாசமாக்கி மதுரையினுடைய நிலத்தடி நீர் வந்து பல நூறு அடிக்கு கீழே போயிடுச்சு. வந்து கிருதுமால் நதி, வைகை நதி, ரெண்டு நதியினுடைய அரவணைப்பில் இருக்கிற ஒரு நகரம் இது. ஒரு அன்னையினுடைய கை அப்படி குவிந்து அரவணைப்பதைப் போல் இரண்டு நதியாலும் அரவணைக்கப்பட்ட ஒரு நகரம் வந்து மதுரை. ஆனால் அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு காய்ஞ்ச ஓடு போல் இருக்குது. வந்து காய்ஞ்ச ஓடு எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. ஏன்னா எந்த நீர்நிலையும் பாதுகாக்கப்படலை, எல்லா நீர்நிலையும் வந்து தூர்வாரப்படலை, பலரும் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த மாதிரியான பல பிரச்சனைகளோடு அது இருக்குது. எனவே தான் நான் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து வைகையை வணங்கித்தான் துவங்கினேன். ஏன்னா இந்த நதிக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்குது. இந்த நதிக்கரையில் தான் ஒரு நகரம் உருவாச்சு. இந்த நகரம் தான் தமிழ் சமூகத்தின் முதல் நகரம் என்று இலக்கியம் சொல்லுது. இது எல்லாமே நீரால் ஆனது தானே, இந்த நதி நீரால் ஆனது. எனவே இன்றைக்கு வந்து நீர்நிலைகளை முழுமுற்றாக அழித்து தூர்ந்து போக விட்ட இந்த நகரத்துக்கு பேரே மருதை தான். மருதைன்றது ஒரு மரத்துடைய பேர். அந்த மருத மரம் செழித்து கிடந்த இடம் அதில் இந்த நகரம் உருவாச்சுன்னு பேர். ஒரு மரத்துடைய பேர் தான் இந்த இருக்குது. இன்றைக்கி மரங்களே இல்லை இந்த நகரத்துக்குள்ளே, அவ்வளோ மோசமாக இருக்குது நிலமை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.